हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்க போறோம் சத்து மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுல நான் என்னென்ன சேர்த்திருக்கேன்னு இந்த வீடியோ கடைசியில ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க இத தனித்தனியா வறுத்தோம்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால எதையெல்லாம் ஒண்ணா சேர்த்து வறுத்துக்கலாம்னு நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ ராகி எடுத்துர்க்கேன் இத மீடியம் फ्लेம்ல 2 मिनट्स नल्ला वर्तुकोंग 2 मिनट्स कप्रों रागी वरुपट्ट उड़ने ஒரு தட்டுல மாத்திக்கோங்க நெக்ஸ்ட் கொண்டக்கடல 100 கிராம் எடுத்துர்க்கேன் இதையும் 2 मिनट्स மீடியம் फ्लेம்ல வர்த்துக்கோங்க 2 मिनट्स கப்புறம் இந்த மாதிரி மேலே ப்ரௌனா வந்த உடனே அதே தட்டுல மாத்திக்கோங்க அடுத்து சம்பா கோதுமை 100 கிராம் எடுத்துக்கோங்க அதையும் 2 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல வறுத்துக்கோங்க கோதுமை வறுபட்ட உடனே தட்டுல மாத்திக்கோங்க அடுத்து 100 கிராம் உடச்சக்கல்ல எடுத்துர்க்கேன் உடச்சக்கல்ல 1 மினிட் வறுத்தா போதும் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அதே தட்டுல மாத்திக்கோங்க அடுத்து 100 கிராம் கொள்ளு சேர்த்திருக்கேன் 2 நிமிஷம் கொள்ளு நல்லா வறுத்த உடனே தட்டுல மாத்திக்கோங்க நெக்ஸ்ட் 100 கிராம் சிகப்பரிசி 100 கிராம் புழுங்கல் அரிசி சேர்த்திருக்கேன் இது சாப்பாடு அரிசி தான் நீங்க பச்சரிசி யூஸ் பண்றதா இருந்தா பச்சரிசி போட்டுக்கங்க இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து வறுத்துக்கலாம் 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் தட்டுல மாத்திக்கோங்க அடுத்து முழு உளுந்து 100 கிராம் பச்சை பயறு 100 கிராம் ஒண்ணா சேர்த்து வறுத்துக்கோங்க இது 2 நிமிஷம் நல்லா மீடியம் फ्लेம்ல வறுத்துட்டு அதே தட்டல மாத்திக்கோங்க நெக்ஸ்ட் மக்காச்சோளம் 100 கிராம் காஞ்ச பட்டாணி 100 கிராம் எடுத்துர்க்கேன் இதையும் ரெண்டும் ஒண்ணா சேர்த்து வறுத்துக்கோங்க இத 1/2 நிமிஷம் வறுத்தா போதும் கான் ரொம்ப வறுக்க கூடாது நான் ஸ்டவ்வ சிம்ல வெச்சிட்டு கேமராவை தட்டுக்கு மாத்தறதுக்குள்ள कॉन पॉपकॉर्न அடிச்சு பாருங்களே வீடியோ எடுக்கும்போது எப்பவாவது இந்த மாதிரி நடக்கும் நம்ம இந்த பாப்கார்ன் எல்லாம் எடுத்துறலாம் நெக்ஸ்ட் பாதாம் 150 கிராம் எடுத்துர்க்கேன் இது 1 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் ஏலக்காய் 9 எடுத்துர்க்கேன் உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா ஒரு 2-3 எக்ஸ்ட்ராவா போட்டுக்கங்க இத லைட்டா வறுத்துக்கிட்டு 50 கிராம் முந்திரி இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மூணையும் ஒண்ணா சேர்த்து வறுத்திட்டு தட்டுல மாத்திக்கோங்க இந்த வறுத்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே நல்லா ஆற விட்டு சூடு ஆறனதுக்கு அப்புறம் மிஷின்ல கொடுத்து அரைச்சுக்கோங்க மிஷின்ல அரைச்சதுக்கு அப்புறம் மாவு இப்படி தான் இருக்கும் இத ஒரே டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க ना डेली यूसुकाग इंदमारी ओरु तानी डब्बाला पोट्टु स्पून पोट्टु वेच्चिरुक्कें मीदी माव इन्नोरु डब्बाला पोट्टु तनिया वेच्चिरुक्कें इंद मावुल तन्नी पड़ामा पात्तुकोंग तन्नी पट्टुच्चुन्ना वंडु पुडिच्चिरुम ओरु मारी बैड स्मेल वर आरंभिच्चिरुम अप्पुरम यूस पन्न मुडियादु इन्नोरु पॉइंट सोल्लिडुरेन नमक्कु इंद परुप्पेल्लाम 100 ग्राम पैकेट्ल किडैक्कादु அதனால இந்த சைஸ் ஆழாக்கல பாதி போட்டிங்கன்னா 100 கிராம் வரும் நான் எல்லாமே இதில தான் அளந்து போட்டுருக்கேன் நீங்க இந்த சத்து மாவை வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ